ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு ஒரு பிளான் என்னென்னா, குட்டின்னு ஒரு பிளான். இப்போ நாம் இங்கே ஈரோட்டில் இருக்கோம். ஈரோட்டிலேருந்து அப்படியே திம்பம் ஃபாரஸ்ட், சத்தியமங்கலம், பண்ணாரி, திம்பம் ஃபாரஸ்ட் வழியாக கர்நாடகாக்குள்ளே போயிட்டு ரிட்டன் அங்கேருந்து ஊட்டி, முதுமலை ஃபாரஸ்ட்டு, ஊட்டி, அப்படியே நம்ம மேட்டுப்பாளையம், அந்த ரூட்டில் அப்படியே நம்ம வரப்போகிறோம். இதுதான் நம்மளோட பிளானு. இன்றைக்கி இப்போ காலை நைட்டு பிளான் பண்ணி, இப்போ டைம் ஷார்ப்பாக 3:11. இப்போ பிளான் பண்ணி நாம் வந்து இப்போ கிளம்புறோம். ஆனால் நம்மளோட பிளானில் மாற்றங்கள் ஏற்படலாம், இல்லை கொலாப்ஸ் ஏற்படலாம், எதுவாக இருந்தாலும் சரி ஓகே. இப்போ 3 மணின்றதுனால நம்ம கோபுர கேமராவில் முன்னாடி ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னாலும் இருட்டாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டியாக தான் இருக்கும். புதுசாக யாரையும் மீட் பண்ண போகிறதில்ல, புதுசாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் என்னென்னா, விடிஞ்ச உடனே காலையில் 6 மணிக்கு நம்ம கோபுர கேமரா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத பொறுத்து ஆன் பண்ணிடுவோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன பிரேக் டவுன் தான். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு சின்ன ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல் வீடியோவிலையும் 3 விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பை பாய், டேக் கேர், வாங்க வீடியோ போகலாம். என்னப்பா அது, திடீர்னு மக்கள் வந்து தார தாரையாக சார சாரையாக நடந்து போயிட்டுருக்காங்க. விடிகாலையில் எங்கே போகிறாங்கன்னு தெரில. யாராவது அடுத்து முன்னாடி போகிறேன் நிறுத்தி கண்டிப்பாக எங்கே போகிறான்னு கேட்டோம். இங்கே தைப்பூசம் அதுக்காக போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவன் கோயில்கள்லாம் இருக்குல்ல, அதனால் தைப்பூசம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கெங்கே சிவன் கோயில் இருக்குன்னு தெரியலையே. சரி, சிவன் கோயில் இருந்த முருகன் கோயில், இங்கெங்கே முருகர் கோயில் இருக்குது. அழகர் மலை, அருள்மலைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு. ஆனால் இவ்வளோ கூட்டம் நடந்து போகக்கூடாது, நடந்து போய்கிட்டே இருக்காங்க கண்டிப்பில். முன்னாடி யாராவது போகிறாங்களா, யாரும் போகல. இதுதான் இந்த அருள்மலைன்னு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, முருகர் கோயில், அதுக்கு ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சிவன் மலைனா காங்கேயம், அது அங்கே போகணும். சென்னி மலை, அது ஈரோட்டிலேருந்து அப்படி போகணும். கோபி பக்கத்தில் என்ன மலை இருக்குன்னு தெரியல, முருகர் மலை. அதனால் தைப்பூசத்துக்கெல்லாம் நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது போனாங்களாம் கண்டிப்பாக, அடுத்து முன்னாடி யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தி கேட்போம். இல்லை அருள்மலைக்கிட்ட அப்போ ரூட் கட்டாயிருச்சு அப்படின்னா அதுக்கு நாம் பண்ண முடியாது, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும். இது வந்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேது. ரோடு டவுனில் இருக்கா, கீழே இருக்கா, மேலே இருக்கா, எதுவுமே தெரியல. நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே நடந்து போயிட்டுருக்கேன். நான் போயிட்டு ஒரு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கேன். கேட்கக்கூடாது ராஜப்பா, கேட்டுட்டோம் அடிக்கடி கொடுத்தாங்கன்னா செய்ய காலங்கத்தில். அதான் இங்கெல்லாம் ஏதோ பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. தைப்பூசம் தம்பி, எங்கடெல்லாம் போயிட்டுருக்கீங்க? கோயிலுக்கா? என்ன கோயிலுக்கு? நாம் மிராக்கலான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண்ணாரி அம்மன் கோயில். பண்ணாரி அம்மன் கோயில் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 வரை நின்றுட்டுருக்கோம். என்ன அப்படின்னா, ஈவினிங் 5 மணியோட கேட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. இதனால் பெங்களூர் போகிறதுக்கு லாரிகள் இருக்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு கிலோமீட்டர் கம்மி. இப்போ இங்கே கோயம்புத்தூர்ந்து வரும்போது பெங்களூர் போகிறாங்க அப்படின்னா, இந்த ரூட்டில் போனாங்கன்னா ஒரே ஒரு மலை ஏறி இறங்கினாங்க. திம்பம் மலை ஏறி இறங்கினாங்க அப்படின்னா ரூட் டிஸ்டன்ஸ் குறையும்ல, அதனால் இந்த ரூட்டை வந்து மேக்ஸிமம் டிரைவர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்படி போகும்போது கேட் காலையில் மார்னிங் 6 மணி தான் ஓப்பன். அதுக்காக இவ்வளோ வண்டிகள் வந்து நின்றுட்டு இருக்கு ஸ்டாப்பில். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு தெரியும், கிட்டத்தட்ட 100லேருந்து 150 லாரிக்கு மேலே நின்றுட்டு இருக்கோம். இன்னும் கார் நிறையா நின்றுட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நின்றுட்டுருக்கோம். 1.5 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் கூட நின்றுட்டு இருக்கோம். அவ்வளோ பொறுத்து நின்றுட்டுருக்கு. இன்னும் தாண்டி அங்கே அந்த செக் போஸ்ட்டு நின்றுட்டுருக்கு. அதனால் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு செம்ம த்ரில்லிங் இருக்கு. ஏன்னா லாரி ஓவர்டேக் பண்ணவே முடியாது, அடுத்து மூவ் ஆன் பண்ண முடியாது. அடுத்து ஆப்போசிட்டில் அங்கேருந்தும் 6 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணும்பொழுது ஆப்போசிட்லேயும் ரைடிங் போகும் கொஞ்சம் கிட்டிலாக இருக்கும். ஏன்னா திம்பம் மலை அந்த ரூட் வந்து சூப்பராக ஒரு இருக்கும். ஏன்னா கருவெலாம் அதிகமாக இருக்கும். கருவு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்கும். நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து கோபுரம் உங்களுக்கு காட்டுவேன். அடுத்து என்னென்னா, மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்னென்னா ஆப்போசிட் வண்டி வரும், இங்கேயும் வண்டி வரும். இந்த மாதிரி அது மார்னிங் டைமில் சாமா தூக்கத்தில் இருக்கும், தூக்கத்தில் அதனால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் திம்பம் மலைப்பகுதி விபத்து, திம்பம் மலைப்பகுதியில் விபத்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதெல்லாம் இந்த மாதிரியான காரணத்தை எவ்வளோ லாரி நின்றுட்டுருக்குன்னா, அந்த சைடு இருட்டு, அந்த சைடு தெரிய மாட்டுது, தெரியுதுங்களா? தலை வந்து லாஸ்ட் எண்டு. இதேமாதிரி 3 லேயர் நின்றுட்டுருக்கேன் லாரி.
அந்த பக்கம் ஏழரைக்கெல்லாம் போகுது பைக்கு. ரெண்டு டெட் எண்ட் இன்னும் பின்னாடி போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே கேமராவில் ஃபோக்கஸ் ஆகலை. அவ்வளோ தூரத்துக்கு லாரி நின்றுட்டுருக்கு. அந்த அளவுக்கு வெயிட்டிங். ஈவினிங் 4 மணிலேருந்து நிற்பாங்க. கொஞ்சம் எக்ஸைஸ் பண்ணி 5 மணிக்கு அனுப்புவாங்க. அதை தாண்டி வந்து காலையில் 6 மணிக்கு நின்று தான் ஆகணும். அரைக்கடாகுது. நான் வந்து வண்டி இப்போ வந்து மூவ் பண்ணுறோம். காரு இந்த கொண்டை வீசி வளையில் வண்டி ஓட்டுறது ஒரு சுகம்தான், ஒரு தனி சுகம்னு தான் சொல்லணும். என்னப்போ லாரி எப்போ இருப்பான், ஒரு 5 நிமிஷம் மேலே போகிற வண்டிக்கு மேலே மட்டும்தான் போயிட்டுருக்கு, கீழே வர வண்டி கீழே மட்டும்தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு வண்டி மேலேயும் போகல கீழேயும் போகல, அந்தளவுக்கு டிராஃபிக்கு. இந்த வளைவுகளில் டிராஃபிக் ஆகிறது நார்மல் தான், ஆனால் இந்தளவுக்கு டிராஃபிக்லாம் 5 நிமிஷம் முடியாது. வண்டி ஏறும்போது தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் ஒரு 100 வண்டி, இறங்கும் போது தொடர்ந்து இறங்கிட்டே தான் ஒரு 100 வண்டி.
அந்த அளவுக்கு தான் வண்டிங்க சரி 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 சரினு போய்கிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்குது எல்லாம் கம்மியா ஃபுல் டிராஃபிக்லாம் ஆனிச்சுன்னா நிறைய இருக்குமா அந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகுமா அங்கே வாவ் வானத்தில் சூரியன் உதிக்கிற மாதிரியான ஒரு சீனரி அங்கே பார்க்க முடியுது நம்மளால நடுவானத்தை அடிவானத்தில் சூரியன் உதிக்கிறத கடலில் போய் பார்க்கணும் நடுவானத்தில் சூரியன் உதிப்பதை மலையில் வந்து தான் பார்க்கணும் வாவ் இந்த லாரி இப்போ நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம் மேலேருந்து வண்டி வருதுன்னு அர்த்தம் நாம் அதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டோம் லாரி லாரி சர் சர்னு இறங்கிறது லாரி ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு போல லாரி ஸோ சேட் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் லாரி டிரைவருங்க உள்ளே தூங்கிட்டு இருப்பாங்க இல்லை யாருமே இல்லை வண்டி நிறுத்திட்டு அங்கே போயிட்டு ஃபோனை போட்டு சொல்லிட்டு நம்ம ஏதோ லாரி ஏறி கிளம்பி போயிட்டே கண்டித்தா வேறு வழி வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இதே பஞ்சர் ஆகிட்டு என்ன பண்ண முடியும் லாரியில் படுத்துகிட்டே இருக்கலாம் அது செக்யூரிட்டி கார்டு வரும் ஏதோ திருட்டு ஏரியானா போகணும் இந்த ஏரியாலாம் அவ்வளோ சீக்கிரம் திருட்டு போகாது ஏன்னா லாரி நிறுத்தினவே கண்டுபிடிச்சிருவாங்க லாரிக்காரன் யாராக இருந்தாலும் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க வண்டிக்கெல்லாம் நின்றுட்டுக்குதுன்னா காரணம் என்ன சும்மா நின்றுக்கும் இதுக்கு தான் நின்றுக்கும் வண்டி ஆஃப் பண்ணாத சேட்டு ஜி ஆஃப் பண்ணினா அவ்வளோதான் ஹேர்பின் பேண்ட் இத்தண்டி வந்துட்டுதா ஏ லாரினா அது இறங்குற வேகமே வெசுறு வேகம் இறங்குதுப்பா கொஞ்சம் சொல்ல முடியல எந்த வண்டியுமே இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு வித பயமாகுது ஏன்னா இறங்குறாங்கல்ல அதில் போய் மாட்டிக்கூடாது நம்ம அவங்கள சொல்லி தப்பு இல்லை ஏன்னா லோடு இவ்வளோ கடுப்பில் கொஞ்சம் அங்கங்கே நின்று நின்றுன்னு வரணும் கடுப்பு வேறு வளைவு வேறு அதிகமான வளைவு அதனால் நம்ம அவங்கள சொல்லியும் கொத்த அப்படியே ஏறி ஓடிடணும் ஏன்னா அவங்க சொல்லணும் வருதுன்ட்டு டப்புன்னு லெஃப்ட் எடுத்துறாங்கன்னு வச்சுக்க நம்மளும் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறனு தெரியாது ஏன்னா நம்ம வண்டி சின்ன வண்டி இல்லை அதனால தெரியாது பெரிய வண்டிக்குமே இருந்தாலும் தெரியாது அதில் தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுது இப்போதையா நூலிலே கேப்பு தான் அந்த கேப்பில் இதாகிறதான் முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்காக போய்க்கிறது ரொம்ப 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 நல்லது வண்டி வருதான் வரல இதுதான் அங்கே டேஞ்சரஸ் இந்த நைட்டில் போகிறோம்னா லைட் அடிக்கணும் நம்மளுக்கு நீட்டாக போய்க்கலாம் வந்துக்கலாம் ஒரு ஓவர்டேக் எடுக்கணும் அப்படின்னா அத்தனை விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது அத்தனை விஷயத்தை பார்க்காம நீ ஓவர்டேக் எடுத்து அப்படின்னா நீ வண்டி ஓட்டுறதுக்கு சரியில்லைன்னு அர்த்தம் இந்த மலைப்பாதையில் வண்டி ஓட்டுறதுக்கு தனியாக டைன் அப் எடுக்கணும் நம்மளாம் க்ளவுஸு அந்த மொபைல் டச் ஸ்க்ரீனில் இருக்கணும்ல டச் ஸ்க்ரீன் போட்டு இது பண்ணலாம் ஆனால் அது என்னென்னா அது ஒர்க் ஆக மாட்டேது தேஞ்சிருச்சாட்ருக்கு ஃபுல்லாக திம்மம் வந்துட்டோம் திம்பத்துக்கு மேலே தாளமெல்லாம் இருந்தாலும் வரைச்சி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பெரிய ஒரு மன உளைச்சல் திம்பத்துலேருந்து மேலே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி ஓகே சரி இங்கே டிஃபன் சாப்பிட்லானாலும் டிஃபன் இங்கே எங்கேயுமே இல்லை இந்த திம்பத்தில் இல்லை ஆசனூர் போனால் சாப்பிட்லாம் ஸோ இங்கே இங்கேருந்து கீழே போனோமா ஆசனூர் போனால் சாப்பிட இங்கே மேலே இல்லை அதனால் நீங்கள் வந்து இங்கே ஏதாவது டிஃபன் சாப்பிட்லாம் நினச்சி கூட சாப்பிட முடியாது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுங்க அது ஒர்க் ஆக மாட்டேது க்ளோஸ் கழட்டி வர வச்சிட்டேன் இடத்துல கண்டிப்பாக வச்சுக்க மான்கள் நிறையா இருக்கும் இந்த மாதிரி புல்வெளி ஓவர் ஃபுல் க்ரை பண்ணியிருந்தாங்க கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மான் இருக்கும் ப்ளஸ் என்னென்னா யானை புலி கண்டிப்பாக நடமானும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல புலி யானை இருக்குன்னா வண்டி நம்ம இது பண்ணிக்குவாங்கள்ல கொஞ்சம் உஷாராக போய்க்குவாங்க பாதசாரிகளும் சரி அதனால் இதெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு கூட தெரியாது வாந்தி வந்துருச்சா என்னன்னு தெரில வாந்தி எந்திரிச்சாட்ருக்கு குழந்தைக்கு அதனால் வண்டி நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக நாங்களாம் வண்டி நிறுத்தக்கூடாது மெயின் விஷயம் வண்டி நிறுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பும் கூட ஏன்னா புலிகள் ஒருவேளை புலி வந்து அட்டாக் பண்ணுதே அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாடு நான் வீடியோவில் தான் பார்த்தேன் அந்த மாட்டு கழுத்து பிடிச்சிருச்சு மாடு எவ்வளவோ நெண்டி நிலறி பார்க்குதே விட்டவே இல்லை அப்புறமேட்டு அது சொக்கி அது உழுவுற கண்டிஷனில் ஐநா அது இழுத்துட்டு போயிடுச்சு அவ்வளோ பெரிய மாடு மாடோட வெயிட் மினிமம் ஒரு 300 to 500 kg இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த மாட்டை அவ்வளோ இதாக இழுத்துட்டு போகுது அப்படின்னா நம்ம நாமளாம் நான் வெறும் மேக்ஸிமம் 100 kg குள்ளே தான் இருப்போம் நம்மளாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும்
நல்லா இருக்கு இந்த இடமும், ரசிப்பதற்கு ஏற்ற இடம். என்ன அது பெரிய பாறையா? எலிஃபென்ட் கிராசிங் ஜோன். கிராஸ் பண்ணுதா எலிஃபென்ட்? ஓ இங்கே இங்கே யானை பார்த்தோம் அன்னைக்கு. மான், புள்ளி மான், புள்ளி மான், கொம்பு மான், மான். அதான் சொன்னால இந்த இடத்துலலாம் மான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்னது மேயறதுக்கு வந்துருக்குது. புல் சாப்பிட்டேன், புல் புல். இன்னும் முதுமலை அந்த இதெல்லாம் போனால் சும்மா அழகாக கையில் டச் பண்ணுவோம். கேரட்டை கையில் வச்சுருந்தேன்னா கையிலேருந்து அப்படியே வாங்குவோம். அது இன்னும் அருமையாக இருக்குது. இங்கெல்லாம் பயந்துக்கும். ஏன் பயந்துக்குன்னா இங்கெல்லாம் காடு ஃபுல்லாக, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லை. இப்படி நடமாடுறேன்னு தெரிஞ்சுட்டு அங்கே ஏதாவது சிசிடிவி அவன் பார்த்துட்டு வந்து நம்மளை இது பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதனால் அந்த தூக்கம் வர மாதிரி ஃபீல் தான் இருக்கும், ஆனால் தூக்கம்லாம் வராது. அந்த மாதிரி என்ன இடம், ஏன்னா அடுத்து என்ன இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, தூக்கம்லாம் வரவே வராது. அடுத்து ரோடு அந்த மாதிரி தானே இருக்கும், அதனால் தூக்கம்லாம் வராது. லாரி டிரைவருங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால், இந்த அதாவது மலை ஏறினதுலேருந்து இந்தாண்டை இறங்குற வரைக்கும் அந்த மாதிரியான நினப்புகள் எதுவும் வராது. ஏன் அப்படின்னா ரோடு அந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடம் தெரியும், அந்த அந்ததுனாலே தூக்கம் வராது. ரோ டிரைவர் ஓட்டிட்டு தூக்குறாது, பக்கத்தில் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஹோ குளிருது. வந்து நம்ம பார்க்கல, ஏன்னா அந்த ஜோனுக்குள்ளேயே நான் பார்த்துருக்கணும் யானையை, மிஸ் ஆயிடுச்சு. யானை பார்க்காத ஒரு ஏமாற்றம் தான். இதெல்லாம் யானைகள் நடமாடும் பகுதி, யானை அவ்வளோ யானைகள் நடமாடும் சொன்னா யானைகள் நடமாடுற பகுதின்னு எல்லாம் தெரியும். இந்நேரத்தை தட்டியிருப்பார் லாரிக்காரு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் லாரிக்கார் ரைட் ஏறி தட்டியிருப்பார் நம்மளை. அவர் பாவம் என்னமோ என்ன நினப்பில் இருந்தாருன்னு தெரில, நாம் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தனால பிழைச்சோம், இல்லைன்னா தட்டியிருப்பார். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இவங்களாம் தட்டினாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க பாட்டுக்கு போனாலுமே நான் பாட்டு உளுந்து கடந்து எந்திரிச்சு வர வேண்டியதான், வேறு வழி. பா என்ன அழகு சாமி, செம்மையாக இருக்குது. இந்தாண்டி மரம் ஒரு பத்தடிக்கு மேலே தான் வச்சு க்ரீனிஸு, இந்தாண்டி க்ரீனிஸு, சென்ட்ரலில் ரோடு கருப்பாக சூப்பராக இருக்குது. இந்த கண்ணாடியில் பார்த்தா தெரியுதான்னு தெரில, கண்ணாடியில் பார்த்தா அருமையாக இருக்குது. முன்னாடி பார்த்தாலும் ஏதோ சண்டை, ஏதோ சண்டை பண்ணுறாங்கப்பா. லாரிக்காரன் லாரிக்காரர்களுக்கு மோதி விட்டது. ஏதோ லாரிக்காரன் லாரிக்காரன்னு சண்டை பண்ணிட்டுருக்காங்க. அடிச்சு அத்திச்சுன்னு கொடுத்துட்ருக்காரு ஒருத்தர் பாய். அவங்க யாருன்னு தெரில, டிரைவரை கண்டிப்பான்னு தெரில. லாரி நிறுத்திட்டு அந்தான் லாரியிலேருந்து வந்து இறங்கி சத்துச்சுன்னு அடிச்சுட்டுக்கிறாரு. அப்படி பழுக்காக விடுவுதானா பத்தாரு, வேறு எதுவுமே எனக்கு தெரில. நாம் இப்போ மலையை விட்டு இறங்கிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம திம்பு அந்த சத்தியமலைக்காட்டு பகுதியை விட்டு இறங்கிட்டோம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் போகணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த மலை வழியவே போக முடியாது. அதனால் தாளவாடி அந்த ரூட், தாளவாடி மலை மேலே இந்த திம்பம் இருக்குல்ல, திம்பம் மலைக்கு மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு விட மாட்டாங்க, ஏன்னா புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால
இவங்க ஃபாரஸ்ட் கார்டு வந்த போல் ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் வந்தவோ நிறைய பேர் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறப்பதான் விடுவோம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் விடலை. நம்ம வந்து இங்கேருந்து என்ன பண்ணணும்னா, தாளவாடி அங்கே மலைக்கு போக முடியாது, அதனால் தாளவாடிக்கு போவாமல் நம்ம இங்கேருந்து சாம்ராஜ் நகர், சாம்ராஜ் நகர்லேருந்து குண்டூர்பேட் அந்த வழியே போனோம் அப்படின்னா, அங்கே குண்டூர்பேட்டிலேருந்து நியரஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே இந்த இது இருக்கும், பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு என்ட்ரி ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்லேருந்து போனோம் அப்படின்னா, பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டோட அந்த ஜூ, ஜுவாலஜிக்கல் பார்க்கு அந்த மாதிரியான இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆகிற இடம் தான் முதுமலை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த மலையோட இது பண்ணிடுவோம், மலைக்கு ஒரு என்ன சொல்கிறது தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்க, இந்த ரூட்டில் வந்து பாதுகாப்பாகவும் இதாகவும் நமக்கு நாம் ஓட்டுற ஓட்டத்துக்கு ஒத்துழைச்சிச்சு. அதோடைய அமைப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ஓட்டுறதுக்கு ஒத்துழைச்சதுனால ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். இளநி வித்துட்ருக்காங்க இங்கே வந்து, இந்த என்னது பலாப்பழம் அது வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் போல, ஏன்னா மலை பக்கத்துலேயே இருக்கிறதுனால. மற்றபடி இங்கே வந்து எல்லாமே இதாக தான் இருக்குது. அது என்னது நான் நகரம் சாம்ராஜ் நகர். இந்த சாம்ராஜ் நகருங்கிறது நம்ம மாவட்டங்கள் இருக்கிற சேலம், மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரியான மாவட்டத்தோட தலைநகர் தான். சரி, மாவட்டம் 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 தலைநகர் ரெண்டுமே வச்சு தான் சாம்ராஜ் நகர். பலாப்பழம், பலாப்பழ சீசனாக என்னன்னு தெரியல, கூலிப்பாளையா அது, கோழிப்பாளையா அது எப்படி படிக்கிறதுன்னு தெரில, கோழிப்பாளையா கரெக்டாக கன்னடம் இதில் ஹிந்தியில் வர்றதுனால. சரி, நகர் போகிறோம். சாம்ராஜ் நகருங்கிற ஏரியா வந்து எப்படின்னா, பெரிய அளவு நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டெவலப்பாக இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ நார்மலாக இருக்கும், ஆனால் ரோடெல்லாம் ஃபுல்லாக கொண்டு நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாவட்டம் அப்படின்னா நம்ம ஊரில் என்ன, சேலம் மாவட்டம்னா பெருசாக பார்ப்போம், ஈரோடு மாவட்டம் பெருசாக பார்ப்போம், கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தை கொஞ்சம் சின்னதாக பார்ப்போம்ல, கரூர் மாவட்டம் அவ்வளோ பெருசாக இல்லாத மாதிரி. அந்த மாதிரி தான் சாம்ராஜ் நகர். சாம்ராஜ் நகர் ஃபுல்லாகவே வச்சுக்கேன் மலை, மலைப்பாங்க நேரம். இந்த மாதேஸ்வரமலை டெம்பிள் தான் அதுக்கு நான் சாம்ராஜ் நகரில் பிரசித்தி பெற்ற ஒரு தேவஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவஸ்தானம். மற்றபடி சாம்ராஜ் நகர்னால் வைல்டு லைஃபு, பந்திப்பூர் பார்க்கு, பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. சாம்ராஜ் நகர் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. அந்த புனித் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ கூட அந்த சாம்ராஜ் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு சாம்ராஜ் நகருக்குள்ளேயே எடுத்தது, ஃபால்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி போட்டிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாவ், லாரி என்ன லாரி, இத்தனை லாரி கண்டினியூஸாக போயிட்டுருக்கு ஒரே ஜாலியாக. எப்படி அது பாசிபிள், எப்படி பாசிபிள்ன்னு எனக்கும் தெரில. இவ்வளோ நேரம் இதாக தான் இருந்துச்சு. ஓ, வண்டி பேர் என்ன வேகம் வந்துட்டுருக்குது, இப்படி இது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு தான் தெரிலண்ணா. சரி, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. சிக்காகோலா டேம் தான் எனக்கு தெரியும், நல்லா அந்தளவுக்கு இதாக இருக்குது. இந்த மாதிரி நான் வேகத்தடைக்கெல்லாம் திடீர் திடீர்னு வந்துச்சுன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் இந்த எக்ஸ்பல்ஸோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த மாதிரி வந்து போய் சட்டாருன்னு குத்தாது, அதோடய வெய்ப்பு சேக்கப்ஸ் இருக்குது, அது அப்படியே மேலே தூக்கி தூக்கி கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் எந்திரிச்சிட்டோம், கொஞ்சம் மேலே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய அளவு வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ குண்டு முடியும் இருந்தாலும் வைப்ரேஷன்ஸ் தெரியாது. இது ஆஃப் ரோடு பைக்கில், அதனால் ஆன் ரோடு ஆஃப் ரோடு மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இங்கேனா இந்த தமிழ்நாட்டில் பேக்கரிங் இருக்கும்ல, அந்த மாதிரியான சிஸ்டமே இல்லைப்பா அங்கே. அது அதாவது ரொம்ப தூரம்லாம் இல்லை, தமிழ்நாடு இங்கே இருக்குது, கர்நாடகம் இங்கே இருக்குது, ஒன்டே மாநிலம் தான் ஒட்டின மாதிரி தான். நான் தமிழ்நாட்டில் எப்படின்னா பேக்கரிஸ் எல்லாம் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, டீ சாப்பிட்ற மாதிரி, காஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே இந்த சாம்ராஜ் நகர் அந்த ஏரியாவுக்குள்ளே இல்லை போல், நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஆனால் பெங்களூரில் இருந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில் அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதா ரெடி எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நான் பார்க்கல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஒரு இடத்த பார்த்துட்டு மொத்தத்தையும் இது சொல்ல முடியாது. அதனால் ஒரு சில இங்கே நான் இது வரைக்கும் பார்க்கல, இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். பார்த்தா வியூவே ஒரு மாதிரி இருக்குது. மேகா கூட்டங்களாக நம்ம கூட வருது. காலையில் அந்த சந்திரன் நிலா அவ்வளோவே நம்ம கூடவே வர மாதிரி வந்துச்சு. நிலா முடிஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு அப்புறமா கூட சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம்.
நிலா அப்படியே அந்த காலையில் ஏர்லி மார்னிங்காக இருந்துச்சு, நிலா ஃபுல் பிரைட்டு, அந்த பிரைட்லேருந்து அப்படியே நிலா கூடவே வர மாதிரி இருந்துச்சு. அவர் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour பிரேக் அப்படியே இதாச்சா இந்த பன்னாரி அப்படி இப்படின்னு இருந்தோம், அந்த டைமில் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மலை மேலே ஏறினதுக்கப்புறமா வச்சுக்கேன், சூரியனோட உதயம், சூரியன் அந்த ஃபுல் ரெட்டிஷாகவே ஒரு 1 hour வந்து அப்படியே மலை மேலே இருந்ததுனால ஒரு 1 hour 1.5 hour இருக்கும், ஒரு 8 வரைக்கும் இருக்கும், அப்படியே ரெட்டாகவே வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ரெட்டாக இருந்துச்சு, நாம் அது போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருந்தோம், அது நல்லா இருந்துச்சு. அது ரசிக்கும்படியான ஒரு சில சின்ன விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பயணப்படும் பொழுது ரசிக்கக்கூடிய ரசிக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம். பசிக்காது ஃபஸ்ட்டு பயணத்தில் பெரிய விஷயம் என்னென்னா பசிக்காது, பசிக்காது. அது நம்ம என்ன சொல்கிறது, இப்போ காலையில் சாப்பாடு 12 மணிக்கு சாப்பிடுவோம், நைட்டு சாப்பாடு 8:30 மணிக்கு சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பிடவே மாட்டோம். இல்லைனா காலையில் சாப்பிட்டோம்னா மத்தியானம் சாப்பிடவே மாட்டோம், நைட்டு தான் சாப்பிடுவோம். பயணத்தில் வந்து 2 வேளை சாப்பாடுன்றதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் என்னோடய ட்ராவலோட அனுபவத்தில். மற்றபடி உங்களுக்கு ட்ராவல் அனுபவத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும், நீங்கள் வந்து கமெண்ட் செக்கலன்னு சொல்லுங்கள், நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் சாம்ராஜ் நகருக்குள்ளே வந்துட்டோம், அதாவது சிட்டி பஸ் ஸ்டாண்டு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். சிட்டி பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அதாவது ஒரு சிட்டியோட ஒரு பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்லுவாங்களா, 4 ஃப்ளோர் ஹையஸ்ட்டாக டாப்னா பார்த்தோம்னா ஒரு 5 ஃப்ளோர் இருக்கும் போல், ஒரு 10 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் 10 ஃப்ளோர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. வளர்ந்து வரும் நகரத்தில் சாம்ராஜ் நகரம் ஒன்று, ஏன் அப்படின்னா மலைப்பகுதி தான் மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல், சாம்ராஜ் நகரத்தை ஃபுல்லாக வச்சுங்க கவர் பண்ணியிருக்கிறதுலாம் மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால வளர்ச்சி பெறும், அதாவது அந்த வளர்ச்சி பெறும் மாவட்டங்களே பார்த்திங்கன்னா தொழில் நகரமாக இருக்கிற அந்த மாவட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு டெவலப் ஆயிரும், ஆனால் தொழில் நகரம் இல்லாத மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ தான் தொழில்னா ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வருது உள்ளே வருது அப்படின்னா இதெல்லாம் நிறைய வளரும். இது வளர்ந்து வரும் நகரம், இதே நல்லா பெருசாக தான் இருக்குது, பிரைட் இல்லாமல் இருக்குது. சிட்டி ஒரு சிட்டியில் ஒரு சிட்டியோட பிரைட் இருக்கும்ல, அந்த பிரைட் இல்லைங்கிற நகரத்தில் எனக்கு பிடிக்கல. சிட்டி நிறைய இருக்கும் ஆனால் அந்த பிரைட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கேன், ஒவ்வொரு சிட்டியும் ஒரு வித பிரைட்டாக இருக்கும், கலகலப்பாக இருக்கும், ஒரு வித அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரோடு ஓரத்துலேயும் ரொம்ப புவர் பீப்புள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரோடுக்குள்ளே உள்ளே இருக்கிறவங்களும். ஒலியெல்லாம் இல்லை நோடக்காகத்தான், ஒலி இல்லை இல்லையே, இது காடலி எருமிருத்தல்வா எம்மே தொட்டதோ அது நோடுபோதோ, உளியெல்லாம் நோடுதுல நன்கு பயாகப்படுத்த உளி சீர்த்து எல்லாம் அதெல்லாம் நோடங்கில்ல நோட்பாரதும் அதெல்லாம் நோடுதுலனே அஷ்டே இத்தரெல்லாம் காடி ஓடிச்சுக்கு பரதெல்லாம் இத்தர காடி ஓடிச்சு போய்க்கந்த வந்து இஷ்டாக்கோஸ்கர பருப்போது அஷ்டே உளியெல்லாம் ஈ கிடது இத்தர நான் நடக்கொண்டு இதுரே நான் எங்கே ಈಗ ಎಲ್ಲ ಫುಲ್ ಇದಾಗಿರುತ್ತೆ ಡ್ರೈ ಆಗಿ ಮಳೆ ಬರಬೇಕು ಆವಾಗ ನಿಮ್ಮೂರಲ್ಲಿ ಇದು ಮುಯಲ್ ಅಂತಾರಲ್ವಾ ಮುಯಲ್ಗೆ ಏನಂತಾರೆ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದು ಜಂಪ್ ಹೇಗೆ ಬೇಗ ಬೇಗ ಜಂಪ್ ಮಾಡ್ದಲ್ವಾ ಹಾಂ ಅದು ಜಾಸ್ತಿ ನಮಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ ಆಗಿರೋ ಪ್ಲೇಸ್ ಈ ಬಂಡೀಪುರ್ ಹಾಂ ಇದೇ ಜಾಗ ಇವರು ಇದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಅನಿಸುತ್ತೆ ಸಫಾರಿ ಹಾಂ ಸಫಾರಿಗೆ ಹೋಗೋರು ಅಲ್ಲಿ ಈ ಸಫಾರಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಒಳಗಡೆ ಎಲ್ಲ ಇದು ನೋಡೋಕ್ಕೆ ಅಷ್ಟೇ ಹೌದು 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 ಇದನ್ನ ಬಿಟ್ಟರೆ ಇದು ಇದೆಲ್ಲ ನೋಡಬೇಕಂದ್ರೆ ತುಂಬ ಇದು ಮಾಡಬೇಕು ಉಳಿಯೆಲ್ಲ ಸಿಕ್ಕಲ್ಲ ಹಾಂ ಹೌದು ಇಲ್ಲಿ ಮಾನ್ಗಳು ಜಾಸ್ತಿ ಅಲ್ಲಿ ಇರ್ತಲ್ವಾ ಸುಮ್ಮನೆ ನಮ್ಮೂರಲ್ಲಿ ಮರಿ ಸುತ್ತದಲ್ವಾ ಆ ಥರ ಇಲ್ಲಿ ಮಾ ತುಂಬ ಇದೆ ಬೇಕಾದಷ್ಟು ಓಸಿರ್ ಬರುವಾಗ ಒಂದ್ಸರಿ ಇಲ್ಲಿ ಯಾಣ ಇತ್ತು ಅಲ್ಲಿ ಯಾಣ ಇತ್ತು ಇಲ್ಲಿ ಯಾಣ ಇರೋ ಜಾಗ ಇಲ್ಲಿ ಒಂದು 4 ಗಂಟೆ ಆವಾಗ ಬರುವಾಗ ತುಂಬ ಯಾಣಗಳು ಇರ್ತವೆ ಯಾಕೆ ಹಾಂ ಏಕೆ ಬಸ್ ಆ ಕಡೆ ತಿರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ
இல்ல நீர் இல்ல நான் பர்வாகலாம் அவக இங்கே மெல்ல போகுது நமக்கு இஷ்டம் ஏன்லி ஒன்றும் இல்லை இல்லை இவத்து இவத்து இல்லை ஒன்றும் இல்லை மானோ அதுக்கு ஏனந்தாரு மான்கு கன்னடத்துல ஆனா இல்ல சிக்கு சிக்கு தான் இருத்தல்வா ஜாஸ்தி மறித்தரா இல்ல இல்லி இருத்தல்வா இல்லி இருத்தல்வா ஈக நோடுதல்வா ஜிங்கே இவத்து ஒன்று ஏன் இல்லை இல்லி அள்ளிச்சு அங்கிருக்கு பாரு மான் இது என்ன ஜிங்கே இல்ல நோட இல்லிந்த பெட்ட எங்க காணசிது இந்த ஒந்தே பிளாட் ஆகி ஆபீசர் சோ பாபா அவருக்கு நடையதே கழிச்சா 25 சவரன் என்ன கொடுத்தாரு ஏன்றா ஏனோ இவரே வாசரி மாடுத்த இவரு மனத்தர் இவரும் மன்னிச்சிருத்தானே இவருக்கு சல்பாது பிராணி ஆதரே எங்க ஹவுது பர்வாக அது இது இல்லைந்த பர்வாக்கு இஷ்டம் தூரம் இருந்தால் பருத்து யானை இல்லைந்த இவர் கொத்து நமக்கு கொத்தில்வாள ஆ டாப் இருத்தல்வா ஆ டாப்பு அல்லுந்து டாப் இருத்தல்வா ஆ பெட்டா மேலே அதே ஊட்டி டாப்பு இதுமலை ஃபாரஸ்டில் இருக்கணும் இதுவரை கேமரா ஆஃப் பண்ணியிருந்தேன் செக் போஸ்ட் செஞ்சுட்டு யானை அங்கே ஃபுல்லாக யானை இருக்குது ஒரு விட ஒரு 10-15 யானை பார்த்துருப்போம் அவ்வளோ யானை இதான் பாருங்க அங்கே ஒரு யானை இது அங்கே ஒரு யானை குளிச்சிட்டு இருக்கு மேலே ஒரு யானை அத்தனை யானை இருக்கு பாமி வாமே வாழமே ஆ சாக்கோ ஆ விடு ஜாஸ்தி தகுந்த ஸ்டோரேஜ் போகுது மான் இங்க பாரு ஜாஸ்தி மான் இருக்கிற இடம் மான் குட்டியே புள்ளி மான் ஒரு யானை இருக்கு பாருங்க இந்த யானை பெரிய யானை இருக்கு மணி கட்டி இருக்காங்க இடத்துல நதியோரத்துல யானை அதிகமா இருக்கு இதெல்லாம் வச்சுக்க நம்ம அங்க முதுமலை காட்டுல வனக்காப்பகத்துல வளர்த்துற யானை இந்த மான் இதெல்லாம் மான் எல்லாம் இந்த மான் இந்த ரோட்ல போறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த ரோடு அந்த மாதிரி ஃபுல்லா இது ரோடு கிளி ஃபுல்லா சுத்தமா இருக்கும் ரோட்ல குப்பையே இருக்காது அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க அதெல்லாம் ரெண்டு சைடு மரம்லாம் கிளியர் பண்ணி வண்டி ஓட்டுறது நல்லா இருக்கும் ஏதாவது வன விலங்குகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை பார்க்கறது ரசிக்கிறதுக்கு ஜூ வண்டி இது முதுமலை வனக்காப்பகத்தில் இருக்கிறது வர்றதுனால இந்த இடம் ஏரியா வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த வியூ பாயிண்ட் அருமையா இருக்கும் விலங்கின் சிறுத்தேனா ஐயோ நமக்கு பயப்பா மரத்து மேலே இருப்போது சார் அதே மரத்து மேலே இருப்போதோ அது சிக்குதாக இருந்தா அது காணசல்லாம் அதே சிக்குதாகி தலை மாத்திரம் தோர்த்துக்கொண்டிருத்தே மர தரணை இருந்தால்வா அது காணசல்லாம் நமக்கு ஏ அங்கே பாரு குட்டியுண்டு ஒரு மானே குட்டி குட்டி மானே சுக்குனோண்டு அள்ளி அங்க பாரு சாகர் ராம் அள்ளி ஏ இங்க பாரு எவ்வளோ மானே வெள்ள குரங்கே மந்தி முஸ்கோந்தி குட்டி மானே ஆ சிக்குது அது இது என்னது இது மேலே இதோ கண்டு போதே மைனா இதே நம்ம கொஞ்சம் குஜால் இல்லி வந்துரு ஆவுகளா இருபது ரோடல்லி தீரோ கீர்த்தவே லாரி டயர்ல சிக்கி
லைன் ஓட்டோக்கு தச்சுட்டு இல்லையோ கல்சம் எடுத்துறப்பா ஃப்ரிட்ஜு ஊவல்ல இது காபி இலை காபி இலை நம்ம ஊட்டி வந்து சேரவே நம்மளுக்கு நைட் ஆயிடுச்சு அதனால் இப்போ இந்த இதுக்கப்புறம் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே இந்த இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வீடியோ எடுக்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் டூவாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர். என்னப்பா அது திடீர்னு மக்கள் வந்து தார தாரையா சாரசாரியா நடந்து போயிட்டு இருக்காங்க. விடிய காலையில எங்க போறாங்கன்னு தெரியல. யாராவது அடுத்து முன்னாடி போறேன் நிறுத்தி கண்டிப்பா எங்க போறான்னு கேட்டு. இங்க தைப்பூசம் அதுக்காக போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவன் கோயில்கள்லாம் இருக்குல்ல, அதனால தைப்பூசம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்கெங்க சிவன் கோயில் இருக்குன்னு தெரியலையே. சரி, சிவன் கோயில் இருந்த முருகன் கோயில் இங்கெங்க முருகன் கோயில் இருக்கு. அழகர் மலை, அருள்மலைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு. ஆனால் இவ்வளோ கூட்டம் நடந்து போகக்கூடாது. நடந்து போய்கிட்டே இருக்காங்க கண்டிப்பில். இருக்க முன்னாடி யாராவது போகிறாங்களா யாரும் போகல. இதுதான் இந்த அருள்மலைன்னு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, முருகர் கோயில். அதுக்கு ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சிவன் மலைனா காங்கேயம், அது அங்கே போகணும். சென்னிமலை அது ஈரோட்லேருந்து அப்படி போகணும். கோபி பக்கத்தில் என்ன மலை இருக்குன்னு தெரியல, முருகர் மலை. அதனால தைப்பூசத்துக்கெல்லாம் நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது போனாங்களாம் கண்டிப்பாக, அடுத்து முன்னாடி யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தி கேட்போம். இல்லை அருள் மலை கிட்ட அப்போ ரூட் கட்டாயிருச்சு அப்படின்னா அதுக்கு நாம் பண்ண முடியாது. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இது வந்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேது. ரோடு டவுனில் இருக்கா, கீழே இருக்கா, மேலே இருக்கா, எதுவுமே தெரியல. நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கேன். நான் போயிட்டு ஒரு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கோம். கேட்கக்கூடாது ராஜப்பா, கேட்டுட்டோம் அடிக்கடி கொடுத்தாங்கன்னா சரி. காலங்கத்தில் தான் இங்கெல்லாம் ஏதோ பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு தைப்பூசம் தம்பி. எங்கடெல்லாம் போயிட்டுருக்கீங்க? கோயிலுக்கா? என்ன கோயிலுக்கு புரியல? பச்சைமலை முருகன் கோயிலுக்கா? சரி சரி சரி. பச்சைமலை முருகன் கோயிலாங்க, இங்கே பக்கத்தில் ஏதோ இருக்கு போல. பச்சைமலை முருகன் கோயில்
ரெக்கார்ட் ஆகுது. நான் வந்து வண்டி இப்போ வந்து மூவ் பண்ணுறோம். காரு இந்த கொண்டை வீசி வளையில் வண்டி ஓட்டுறது ஒரு சுகம்தான், ஒரு தனி சுகம்னு தான் சொல்லணும். என்னப்போ லாரி எப்பா ஒரு 5 நிமிஷம் மேலே போகிற வண்டிக்கு மேலே மட்டும்தான் போயிட்டுருக்கு, கீழே வர வண்டிக்கு கீழே மட்டும்தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு வண்டி மேலேயும் போகல கீழேயும் போகல, அந்தளவுக்கு டிராஃபிக்கு. இந்த வளைவுகளில் டிராஃபிக் ஆகிறது நார்மல் தான், ஆனால் இந்தளவுக்கு டிராஃபிக்லாம் 5 நிமிஷம் முடியாது. வண்டி ஏறும் போது தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் ஒரு 100 வண்டி, இறங்கும் போது தொடர்ந்து இறங்கிட்டே தான் ஒரு 100 வண்டி, அந்தளவுக்கு தான் வண்டிங்க சரி 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 சரினு போய்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் கம்மியாக ஃபுல் டிராஃபிக்லாம் ஆணுச்சுன்னா நிறைய இருக்குமா, அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகுமா அங்கே? வாவ், வானத்தில் சூரியன் உதிக்கிற மாதிரியான ஒரு சீனரி அங்கே பார்க்க முடியுது நம்மளால். நடுவானத்தில் அடிவானத்தில் சூரியன் உதிக்கிறத கடலில் போய் பார்க்கணும், நடுவானத்தில் சூரியன் உதிப்பதை மலையில் வந்து தான் பார்க்கணும். வாவ், இந்த லாரி இப்போ நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம், மேலேருந்து வண்டி வருதுன்னு அர்த்தம். நாம் அதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டோம். லாரி லாரி சர் சர்னு இறங்கிறது லாரி. ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு போல லாரி. ஸோ சேட், ஒரு பெரிய ஒரு கஷ்டம். லாரி டிரைவருங்க உள்ளே தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லை யாருமே இல்லை. வண்டி நிறுத்திட்டு அங்கே போயிட்டு ஃபோனை போட்டு சொல்லிட்டு நம்ம ஏதோ லாரி ஏறி கிளம்பி போயிட்டே கண்டித்த வேற வழி, வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதுவே பஞ்சர் ஆகிட்டு என்ன பண்ண முடியும், லாரியில் படுத்துகிட்டே இருக்கலாம். அது செக்யூரிட்டி கார்டு வரும், ஏதோ திருடி ஏரியானா போகணும். இந்த ஏரியாவெலாம் அவ்வளோ சீக்கிரம் திருட்டு போகாது, ஏன்னா லாரி நிறுத்தினவே கண்டுபிடிச்சிருவாங்க. லாரிக்காரன் யாராக இருந்தாலும் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வண்டிக்கெல்லாம் நின்றுட்டுக்குதுன்னா காரணம் என்னன்னு சும்மா நின்றுட்டுக்கும், இதுக்கு தான் நின்றுட்டுக்கும். வண்டி ஆஃப் பண்ணாத சேட்டு ஜி, ஆஃப் பண்ணினா அவ்வளோதான், ஹேர்பின் பேண்ட் இத்தண்டி வந்துட்டுருக்குதா. ஏ லாரினா அது இறங்குற வேகமே வெசுறு வேகம் இறங்குதுப்பா, கொஞ்சம் சொல்ல முடியல. எந்த வண்டியுமே இல்லை, ஆனால் இருந்தாலும் ஒரு வித பயமாகுது, ஏன்னா சார் இறங்குறாங்கல்ல, அதில் போய் மாட்டிக்கூடாது நம்ம. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா லோடு இவ்வளோ கடுப்பில் கொஞ்சம் அங்கங்கே நின்று வரணும், கடுப்பு வேறு, வளைவு வேறு, அதிகமான வளைவு. அதனால் நம்ம அவங்கள சொல்லியும் கொத்த ப்ரீ ஏறி ஓடிடணும், ஏன்னா அவங்க சொல்லணும் வருதுன்ட்டு டப்புன்னு லெஃப்ட் எடுத்துறாங்கன்னு வச்சுங்க, நம்மளும் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறேன்னு தெரியாது, ஏன்னா நம்ம வண்டி சின்ன வண்டி இல்லை அதனால தெரியாது, பெரிய வண்டிக்குமே இருந்தாலும் தெரியாது, அதில் தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. இப்போதையா நூலிலே கேப்பு தான், அந்த கேப்பில் இதாகிறதான். முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்காக போய்க்கிறது ரொம்ப 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 நல்லது. வண்டி அதுதான் இதுதான் அங்கே டேஞ்சரஸ். இந்த நைட்டில் போகிறோம்னா லைட் அடிக்கும், நம்மளுக்கு நீட்டாக போய்க்கலாம் வந்துக்கலாம். ஒரு ஓவர்டேக் எடுக்கணும் அப்படின்னா அத்தனை விசேஷத்தை அத்தனை விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அத்தனை விஷயத்தை பார்க்காம நீ ஓவர்டேக் எடுத்து அப்படின்னா நீ வண்டி ஓட்டுறது சரியில்லைன்னு அர்த்தம். இந்த மலைப்பாதையில் வண்டி ஓட்டுறதுக்கு தனியாக டைனப் எடுக்கணும் நம்மளாம். க்ளவுஸு அந்த மொபைல் டச் ஸ்க்ரீனில் இருக்கணும்ல, டச் ஸ்க்ரீன் போட்டு இது பண்ணலாம், ஆனால் அது என்னென்னா அது ஒர்க் ஆக மாட்டேது, தேஞ்சிருச்சாட்ருக்கு ஃபுல்லாக, அது ஒர்க் ஆக மாட்டேது. க்ளவுஸை கழட்டி வர வச்சிட்டேன். இடத்துல கண்டிப்பாக வச்சுக்க மான்கள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி புல்வெளி ஓவர் ஃபுல் க்ரை பண்ணியிருந்தாங்க, கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மான் இருக்கும். ப்ளஸ் என்னென்னா யானை புலி கண்டிப்பாக நடமானும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல புலி யானை இருக்குன்னா வண்டி நம்ம இது பண்ணிக்குவாங்கள்ல, கொஞ்சம் உஷாராக போய்க்குவாங்க பாதசாரிகளும் சரி. அதனால் எல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு கூட தெரியாது, வாந்தி வந்துருச்சா என்னன்னு தெரில, வாந்தி வந்துருச்சாட்ருக்கு குழந்தைக்கு, அதனால் வண்டி நிறுத்திட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னு இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது மெயின் விஷயம், வண்டி நிறுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பும் கூட. ஏன்னா புலிகள் ஒருவேளை புலி வந்து அட்டாக் பண்ணுதே அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாடு, நான் வீடியோவில் தான் பார்த்தேன், அந்த மாட்டு கழுத்து பிடிச்சிருச்சு, மாடு எவ்வளவோ நெண்டி நிலறி பார்க்குதே விட்டவே இல்லை, அப்புறமேட்டு அது சொக்கி அது உழுவுற கண்டிஷனில் ஐயின்னு அது இழுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய மாடு, மாடோட வெயிட் மினிமம் ஒரு 300 to 500 kg இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த மாட்டு அவ்வளோ இதாக இழுத்துட்டு போகுது.
அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன வெறும் மேக்ஸிமம் 100 kgக்குள்ளே தான் இருப்போம். நம்மளாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும். நல்லாயிருக்கு இந்த இடமும், ரசிப்பதற்கு ஏற்ற இடம். என்ன அது பெரிய பாறையா? எலிஃபென்ட் கிராசிங் ஜூ. கிராஸ் பண்ணுதா எலிஃபென்ட்டு? இங்கே இங்கே யானை பார்த்தோம் அன்னைக்கு. மான், புள்ளி மான், புள்ளி மான், கும்பு மான், மான் அதான் சொன்னால இந்த இடத்துலலாம் மான் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்னது மேயறதுக்கு வந்துருக்குது. புல் சாப்பிட்டேன், புல் புல். இன்னும் முதுமலை அந்த இதெல்லாம் போனால் சும்மா அழகாக கையில் டச் பண்ணுவோம். கேரட்டை கையில் வச்சுருந்தேன்னா கையிலேருந்து அப்படியே வாங்குவோம். அது இன்னும் அருமையாக இருக்குது. இங்கெல்லாம் பயந்துக்கும். ஏன் பயந்துக்குன்னா இங்கெல்லாம் காடு ஃபுல்லாக மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லை. இப்படி நடமாடுறேன்னு தெரிஞ்சுட்டு அங்கே ஏதாவது சிசிடிவி அவன் பார்த்துட்டு வந்து நம்மளை இது பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதனால் அந்த தூக்கம் வர மாதிரி ஃபீல் தான் இருக்கும். ஆனால் தூக்கம்லாம் வராது. அந்த மாதிரி என்ன இடம், ஏன்னா அடுத்து என்ன இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. தூக்கம்லாம் வரவே வராது. அடுத்து ரோடு அந்த மாதிரி தானே இருக்கும், அதனால் தூக்கம்லாம் வராது. லாரி டிரைவருங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால், இந்த அதாவது மலை ஏறினதுலேருந்து இந்தாண்ட இறங்குற வரைக்கும் அந்த மாதிரியான நினப்புகள் எதுவும் வராது. ஏன் அப்படின்னா ரோடு அந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடம் தெரியும். அந்த அந்ததுனாலே தூக்கம் வராது. ரோ டிரைவர் ஓட்டிட்டு தூக்குறாது, பக்கத்தில் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஹோ குளிருது. யானை வந்து நம்ம பார்க்கல, ஏன்னா அந்த ஜோனுக்குள்ளேயே நான் பார்த்துருக்கணும் யானையை. விசாரிச்சு யானை பார்க்காது ஒரு ஏமாற்றம் தான். வாங்கி தார் வேணாம். இதெல்லாம் யானைகள் நடமாடும் பகுதி. யானை அவ்வளோ யானைகள் நடமாடும் சொன்னா யானைகள் நடமாடுற பகுதின்னு ஏன்னா அந்த தெரியும். இந்நேரத்தை தட்டியிருப்பார் லாரிக்காரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் லாரிக்கார் ரைட் ஏறி தட்டியிருப்பார் நம்மளை. அவர் பாவம் என்னமோ என்ன நினப்பில் இருந்தாருன்னு தெரில. நாம் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தனால பிழைச்சோம், இல்லைன்னா தட்டியிருப்பார். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவங்களாம் தட்டினாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு போனாலுமே நான் பாட்டு உளுந்து கடந்து எழுந்திரிச்சு வர வேண்டியதான். வேறு வழி பா. என்ன அழகு சாமி, செம்மையாக இருக்குது. இந்தாண்டி மரம் ஒரு 10 அடிக்கு மேலே தான் வச்சு க்ரீனிஸு, இந்தாண்டி க்ரீனிஸு. சென்ட்ரலில் ரோடு கருப்பாக சூப்பராக இருக்குது. இந்த கண்ணாடியில் பார்த்தா தெரியுதான்னு தெரில. கண்ணாடியில் பார்த்தா அருமையாக இருக்குது. முன்னாடி பார்த்தாலும் ஏதோ சண்டை, ஏதோ சண்டை பண்ணுறாங்கப்பா. லாரிக்காரன் லாரிக்காரர்களுக்கு மோதி விட்டது. ஏதோ லாரிக்காரன் லாரிக்காரன்னு சண்டை பண்ணுறானுங்க. அடிச்சு அத்தித்துன்னு கொடுத்துட்ருக்காரு ஒருத்தர். பாய் அவங்க யாருன்னு தெரில, டிரைவரை கண்டட்டேன்னு தெரில. லாரி நிறுத்திட்டு அந்தான் லாரியிலேருந்து வந்து இறங்கி சத்துன்னு அடிச்சுட்டுக்கிறாரு. அப்படி பழுக்காக விழுவுதானா பத்தாரு வேறு எதுவுமே எனக்கு தெரில. நாம் இப்போ மலையை விட்டு இறங்கிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம திம்பம் அந்த சத்தியமலைக்காட்டு பகுதியை விட்டு இறங்கிட்டோம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் போகணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த மலை வழியவே போக முடியாது. அதனால்
தாளவாடி அந்த ரூட், தாளவாடி மலை மேலே இந்த திம்பம் இருக்குல்ல, திம்பம் மலை மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு விடமாட்டாங்க, ஏன்னா புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால. இவங்க ஃபாரஸ்ட் கார்டு வந்தவோ இல்லை ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் வந்தவோ நிறைய பேர் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறப்ப தான் விடுவோம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் விடலை. நம்ம வந்து இங்கேருந்து என்ன பண்ணணும்னா, தாளவாடி அங்கே மலைக்கு போக முடியாது, அதனால் தாளவாடிக்கு போவாமல் நம்ம இங்கேருந்து சாம்ராஜ் நகர், சாம்ராஜ் நகர்லேருந்து குண்டூர்பேட் அந்த வழியே போனோம் அப்படின்னா, அங்கே குண்டல்பேட்டிலேருந்து நியரஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே இந்த இது இருக்கும், பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு என்ட்ரி ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்லேருந்து போனோம் அப்படின்னா, பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டோட அந்த ஜூ, ஜுவாலஜிக்கல் பார்க்கு அந்த மாதிரியான இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆகிற இடம் தான் முதுமலை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த மலையோட இது பண்ணிடுவோம், மலைக்கு ஒரு என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்க, இந்த ரூட்டில் வந்து பாதுகாப்பாகவும் இதாகவும் நமக்கு நாம் ஓட்டுற ஓட்டத்துக்கு ஒத்துழைச்சிச்சு. அதோடைய அமைப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ஓட்டுறதுக்கு ஒத்துழைச்சதுனால ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். இளநி விற்றுட்ருக்காங்க இங்கே வந்து, இந்த என்னது பலாப்பழம், அது வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் போல, ஏன்னா மலை பக்கத்துலேயே இருக்கிறதுனால. மற்றபடி இங்கே வந்து எல்லாமே இதாக தான் இருக்குது. அது என்னது, நான் நகரம் சாம்ராஜ் நகர். இந்த சாம்ராஜ் நகருங்கிறது நம்ம மாவட்டங்கள் இருக்கல, சேலம், மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரியான மாவட்டத்தோட தலைநகர் தான். சரி, மாவட்டம், 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 தலைநகர் ரெண்டுமே வச்சு தான் சாம்ராஜ் நகர். பலாப்பழம், பலாப்பழ சீசனாக என்னன்னு தெரியல, கூலிப்பாளையா அது, கோழிப்பாளையா அது, எப்படி படிக்கிறதுன்னு தெரில, கோழிப்பாளையா கரெக்டாக கன்னடம் இதில் ஹிந்தியில் வர்றதுனால. சரி, நகர் போகிறோம். சாம்ராஜ் நகருங்கிற ஏரியா வந்து எப்படின்னா, பெரிய அளவு நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு டெவலப்பாக இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ நார்மலாக இருக்கும், ஆனால் ரோடெல்லாம் ஃபுல்லாக கொண்டு நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாவட்டம் அப்படின்னா, நம்ம ஊரில் என்ன சேலம் மாவட்டம்னா பெருசாக பார்ப்போம், ஈரோடு மாவட்டம் பெருசாக பார்ப்போம், கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தை கொஞ்சம் சின்னதாக பார்ப்போம்ல, கரூர் மாவட்டம் அவ்வளோ பெருசாக இல்லாத மாதிரி. அந்த மாதிரி தான் சாம்ராஜ் நகர். சாம்ராஜ் நகர் ஃபுல்லாகவே வச்சுக்கேன் மலை, மலைப்பாங்க நேரம். இந்த மாதேஸ்வரமலை டெம்பிள் தான் அதுக்கு நான் சாம்ராஜ் நகரில் பிரசித்தி பெற்ற ஒரு தேவஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவஸ்தானம். மற்றபடி சாம்ராஜ் நகர்னா வைல்டு லைஃபு, பந்திப்பூர் பார்க்கு, பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. சாம்ராஜ் நகரை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. அந்த புனித் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ கூட அந்த சாம்ராஜ் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு சாம்ராஜ் நகருக்குள்ளேயே எடுத்தது, ஃபால்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி போட்டிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாவ், லாரி என்ன லாரி, இத்தனை லாரி கண்டினியூஸாக போயிட்டுருக்கு ஒரே ஜாலியாக. எப்படி அது பாசிபிள், எப்படி பாசிபிள்ன்னு எனக்கும் தெரில. இவ்வளோ நேரம் இதாக தான் இருந்துச்சு. ஓ, வண்டி பேர் என்ன வேகம் வந்துட்டுருக்குது, இப்படி இது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு தான் தெரிலண்ணா. சரி, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. சிக்காகோல டேம் தான் எனக்கு தெரியும், நல்லா அந்தளவுக்கு இதாக இருக்குது. இந்த மாதிரி நான் வேகத்தடைக்கெல்லாம் திடீர் திடீர்னு வந்துச்சுன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் இந்த எக்ஸ்பல்ஸோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, அந்த மாதிரி வந்து இந்த சட்டார்னு குத்தாது, அதோடய வெய்ப்பு சேக்கப்ஸ் இருக்குது, அது அப்படியே மேலே தூக்கி தூக்கி கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் எந்திரிச்சிட்டோம், கொஞ்சம் மேலே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய அளவு வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ குண்டும் முடியும் இருந்தாலும் வைப்ரேஷன்ஸ் தெரியாது. இது ஆஃப் ரோடு பைக்கில், அதனால் ஆன் ரோடு ஆஃப் ரோடு மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இங்கேனா இந்த தமிழ்நாட்டில் பேக்கரிங் இருக்கும்ல, அந்த மாதிரியான சிஸ்டமே இல்லைப்பா அங்கே. அது அதாவது ரொம்ப தூரம்லாம் இல்லை, தமிழ்நாடு இங்கே இருக்குது, கர்நாடகம் இங்கே இருக்குது, ஒன்டே மாநிலம் தான் ஒட்டின மாதிரி தான். நான் தமிழ்நாட்டில் எப்படின்னா பேக்கரிஸ் எல்லாம் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, டீ சாப்பிட்ற மாதிரி, காஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே இந்த சாம்ராஜ் நகர் அந்த ஏரியாவுக்குள்ளே இல்லை போல், நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஆனால் பெங்களூரில் இருந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில் அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதா ரெடி எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நான் பார்க்கல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஒரு இடத்த பார்த்துட்டு மொத்தத்தையும் இது சொல்ல முடியாது. அதனால் ஒரு சில இங்கே நான் இது வரைக்கும் பார்க்கல, இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். பார்த்தா வியூவே ஒரு மாதிரி இருக்குது. மேகா கூட்டங்களாக நம்ம கூட வருது. காலையில் அந்த சந்திரன் நிலா அவ்வளோவே நம்ம கூடவே வர மாதிரி வந்துச்சு. நிலா முடிஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவருக்கு அப்புறமா கூட சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு.
அந்த இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். நிலா அப்படியே அந்த காலையில் ஏர்லி மார்னிங்காக இருந்துச்சு, நிலா ஃபுல் பிரைட்டு, அந்த பிரைட்லேருந்து அப்படியே நிலா கூடவே வர மாதிரி இருந்துச்சு. அவர் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour பிரேக் அப்படியே இதாச்சா இந்த பன்னாரி அப்படி இப்படின்னு இருந்தோம், அந்த டைமில் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மலை மேலே ஏறினதுக்கப்புறமா வச்சுக்கேன், சூரியனோட உதயம், சூரியன் அந்த ஃபுல் ரெட்டிஷாகவே ஒரு 1 hour வந்து அப்படியே மலை மேலே இருந்ததுனால ஒரு 1 hour 1.5 hour இருக்கும், ஒரு 8 வரைக்கும் இருக்கும், அப்படியே ரெட்டாகவே வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ரெட்டாக இருந்துச்சு, நாம் அது போகிறப்போக்கில் அப்படியே போயிட்டே இருந்தோம், அது நல்லா இருந்துச்சு. அது ரசிக்கும்படியான ஒரு சில சின்ன விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பயணப்படும் பொழுது ரசிக்கக்கூடிய ரசிக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம். பசிக்காது ஃபஸ்ட்டு பயணத்தில் பெரிய விஷயம் என்னென்னா பசிக்காது, பசிக்காது. அது நம்ம என்ன சொல்கிறது, இப்போ காலையில் சாப்பாடு 12 மணிக்கு சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம், நைட்டு சாப்பாடு 8:30 மணிக்கு தான் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பிடவே மாட்டோம். இல்லைனா காலையில் சாப்பிட்டோம்னா மத்தியானம் சாப்பிடவே மாட்டோம், நைட்டு தான் சாப்பிடுவோம். பயணத்தில் வந்து 2 வேளை சாப்பாடுன்றதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் என்னோட ட்ராவலோட அனுபவத்தில். மற்றபடி உங்களுக்கு ட்ராவல் அனுபவத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும், நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் சாம்ராஜ் நகருக்குள்ளே வந்துட்டோம், அதாவது சிட்டி பஸ் ஸ்டாண்டு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். சிட்டி பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்குள்ள, அதாவது ஒரு சிட்டியோட ஒரு பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்லுவாங்களா, 4 ஃப்ளோர் ஹையஸ்ட்டாக டாப்னா பார்த்தோம்னா ஒரு 5 ஃப்ளோர் இருக்கும் போல், ஒரு 10 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் 10 ஃப்ளோர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. வளர்ந்து வரும் நகரத்தில் சாம்ராஜ் நகரும் ஒன்று. ஏன் அப்படின்னா மலைப்பகுதி தான் மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல், சாம்ராஜ் நகரத்தை ஃபுல்லாக வச்சுங்க கவர் பண்ணியிருக்கிறதுலாம் மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால வளர்ச்சி பெறும் அளவுகள், அதாவது அந்த வளர்ச்சி பெறும் மாவட்டங்களே பார்த்திங்கன்னா தொழில் நகரமாக இருக்கிற அந்த மாவட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு டெவலப் ஆயிரும். ஆனால் தொழில் நகரம் இல்லாத மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ தான் தொழில்னா ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வருது உள்ளே வருது அப்படின்னா இதெல்லாம் நிறைய வளரும். இது வளர்ந்து வரும் நகரம், இதே நல்லா பெருசாக தான் இருக்குது. பிரைட் இல்லாமல் இருக்குது சிட்டி, ஒரு சிட்டியில் ஒரு சிட்டியோட பிரைட் இருக்கும்ல, அந்த பிரைட் இல்லைங்கிற நகரத்தில் எனக்கு பிடிக்கல. சிட்டி நிறைய இருக்கும் ஆனால் அந்த பிரைட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கேன். ஒவ்வொரு சிட்டியும் ஒரு வித பிரைட்டாக இருக்கும், கலகலப்பாக இருக்கும், ஒரு வித அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரோடு ஓரத்துலேயே ரொம்ப புவர் பீப்புள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரோடுக்குள்ளே உள்ளே இருக்கிறவங்களும்